நம்ம வீட்டில் சாப்பாடு வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை உணவு பற்றாக்குறையை பற்றி பேசும்போதோ நம்மளுக்கு போர் அடிக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான கண்ட்ரியில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால இப்போ வரைக்கும் களிமண்ணை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹைட்டின்னு சொல்லப்படுற ஒரு கண்ட்ரியில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியாமல் லிட்ரலாக ஒரு களிமண்ணை குக்கீஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹைட்டின்னு சொல்லப்படுற நாடு ரொம்பவே புவரான கண்ட்ரி. புவரான கண்ட்ரின்னு சொன்னதும் ஆப்வியஸாக அவங்களுக்கு சாப்பாடு பற்றாக்குறைன்னு இருக்கதா செய்யும். ஸோ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வகையான மண்ணுல உப்பு சக்கரை இல்லனா வெண்ணெய தடவி அதை ஒரு குக்கீஸ் மாதிரி பண்ணி வெயில காய வச்சு அதை குழந்தைங்களுக்கும் அண்ட் ஸ்பெஷலா பெண்களுக்கும் கொடுக்கறாங்க. இதை சாப்பிடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இல்லைனாலும் அங்க இருக்கிற பசிய போக்குறதுக்கு இதை விட்டு அவங்களுக்கு வேற வழி தெரியல. கிட்டத்தட்ட இதை இவங்க உணவாவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு பேரு கலேட்டேன்னு வச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு கைண்ட் ஆஃப் அவங்க ட்ரெடிஷன் மெடிசன் சொல்றாங்க. அண்ட் அந்த ஊர்ல பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு இதை சாப்பிட கொடுப்பாங்களாம். பிகாஸ் பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு இது ஒரு மருந்தாவே கருதுறாங்க. இதை தவிர உலகத்துல எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சர்ச் பண்ணேன். அதுக்கு வந்த ரிசல்ட்டை பார்த்த உடனே ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2019ல மட்டும் 931 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபுட் வேஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.